தெலங்கானா பட்ஜெட்டிற்கு ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளிக்காதது தற்போது புது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் சில நாட்களாகவே மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. ஆளுநர் தமிழிசை தனது நிர்வாகத்தில் தலையிடுவதாக தொடர்ந்து முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதே போல குடியரசு தின விழாவில் முதல்வர் KCR பங்கேற்காதது எரிகின்ற நெருப்பில் மேலும் எண்ணெயை ஊற்றியது. இந்நிலையில் ஆளுநர் தமிழிசை தெலங்கானா பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்காதது தற்போது புதிய பிரச்சினையை கிளப்பியுள்ளது. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தெலங்கானா அரசு வரும் பிப்ரவரி 3 சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்கான பட்ஜெட்டை தயாரித்து ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அனுப்பியுள்ளது. கடந்த 21 ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட பட்ஜெட்டிற்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. மாறாக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என மாநில அரசுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த மாநில அரசு ஆளுநர் உரையாற்றுவதற்கும் பட்ஜெட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றது. மேலும் பட்ஜெட் தொடர்பாக ஆளுநரை தலைமைச் செயலாளரும் நிதித்துறை செயலாளரும் சந்தித்து பேசுவார்கள், அதற்கு பிறகும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காவிட்டால் தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து மனு அளிக்கப்பட உள்ளதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. விதி 163 ஆளுநர் பட்ஜெட்டில் சில பகுதிகளை மாற்ற மாநில அமைச்சரவைக்கு அறிவுறுத்தலாமே தவிர பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல கடந்த தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது மாநில அரசு தயாரித்த உரையில் ஆளுநர் சிலவற்றை நீக்கி பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் இது மரபுக்கு மீறிய செயல் என பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். எனவே பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர் மூலம் மாநில அரசை தாக்குகிறதா பாஜக என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.